வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் தோழி சூர்யா. மதம் இது மனிதனை மனிதன் பண்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மதம். எல்லா மதங்களிலும் ஆன்மீக கதைகள் உண்டு. குறிப்பாக இந்து மதத்தில் ஆன்மீக கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அது என்ன, இந்து மதத்தில் இருக்கிற கதைகள் மட்டும் கட்டுக்கதைகளா, நம்பவே முடியாத அளவுக்கு அதிகமான சாகசங்களும் பிரம்மாண்டங்களும் பொய்த்தன்மையும் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொன்னாரு. நண்பர்களே, நமது முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் ஆன்மீக கதைகளின் மூலம் வாழ்வியல் நெறிகளை நமக்கு தந்து சென்றார்கள். உதாரணமா, இந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வந்த அமிழ்தத்தை தேவர்கள் உண்டதால் தான் அவர்களுக்கு வந்து இறப்பே கிடையாது, அவர்கள் என்னைக்குமே இளமையா இருப்பாங்க அப்படின்ற கதை வந்து நமக்கு தெரியும். இந்த கதையினுடைய கருப்பொருளை சொல்லிடுறேன். பார்க்கடல் அப்படின்றது விஷ்ணு பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற கடல் தான் பார்க்கடல். இங்க மத்தாக பயன்படுத்தப்பட்டது மேருமலை. அந்த கயிறாக பயன்படுத்தப்பட்டது வாசுகி என்ற பாம்பு. ஒருபுறம் அசுரர்களும் மறுபுறம் தேவர்களும் வந்து இழுக்கிறாங்க. இந்த மத்தானது நகரக்கூடாது அப்படின்றதுனால எம்பெருமானே ஆமை வடிவம் மேற்கொண்டு அந்த மத்துக்கு அடியில, அதாவது மேருமலைக்கு அடியில அமர்றாரு. இப்போ இப்படி கடையும் போது அமிழ்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெளிப்படுது. இந்த அமிழ்தம் வெளிப்படுவதற்கு முன்னாடியே இந்த பாம்பானது வழி தாங்க முடியாம ஆழகால விஷத்தை வந்து கக்கிடுது. இந்த விஷம் அமிழ்தத்தில் கலந்தால் அமிழ்தம் பாழாகிவிடும் என்று அங்கிருந்த சிவபெருமான் அதை எடுத்து உண்டு விடுகிறார்கள். அதுக்கப்புறம் வெளிப்பட்ட அமிழ்தத்தை இந்த தேவர்கள் வந்து குடிக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு சாகாவரமும் இளமையான தோற்றம் எப்பயுமே இருக்கிறது மாதிரியான ஒரு வரம் கிடைக்கிறது. இதுதான் இந்த கதையினுடைய கருப்பொருள். இதுல நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல டிகோடிங் என்கோடிங் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஆன்மீக கதைகள்ல உள்ளே ஒரு கருப்பொருள் வந்து மறைக்கப்பட்டு வச்சிருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த பார்க்கடல் அப்படின்றது மனித உடம்போடு இப்ப நம்ம ஒப்பிடலாம். பார்க்கடல் என்பது மனித உடம்பில் இருக்கிற குண்டலினி சக்தி. இதுல இந்த மேருமலை அப்படின்றது மனித உடம்பில் உள்ள முதுகு தண்டுவடம். இங்க இந்த ஆமை அப்படின்றது ஒரு மனிதன் தன்னுடைய ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, செவி, உடம்பு, இந்த ஐம்புலன்களையும் அவன் அடக்கி ஆள்றதான் இந்த ஆமைக்கு ஒப்பிடுறாங்க. அப்படி அடக்கி இவன் வந்து ஒரு தியானத்துல உட்காரும் போது, இங்க வாசுகி பாம்பு என்பது மூச்சு காற்று, நாம் சுவாசிக்க கூடிய மூச்சு காற்று. இந்த வாசுகி பாம்ப அரக்கர்கள் ஒரு புறமும் தேவர்கள் ஒரு புறமும் வந்து இழுக்கிறாங்க இல்லையா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒருநிலைப்பட்ட தியான நிலையில் நம்மளுடைய மூச்சு காற்றான ஆக்சிஜனை உள்ளே இழுத்து அசுத்த காற்றான கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிவிடுறோம். இது மூக்கினுடைய இரண்டு துவாரங்கள் இருக்கு. ஒரு துவாரத்தின் வழியாக உள்ளிழுத்தல், மறுதுவாரத்தின் வழியாக வெளிவிடுதல், மீண்டும் மறுதுவாரத்தின் வழியாக உள்ளிழுத்து முதல் துவாரத்தின் வழியாக வெளிவிடுதல். இது மாதிரி இதை வந்து வாசி பயிற்சின்னு சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியை வந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒருநிலைப்படுத்தி இந்த மூச்சு பயிற்சி வாசி பயிற்சியை மேற்கொண்டால் நமது உடம்பில் நோய்களை உருவாக்கக்கூடியது மூன்றே மூன்று கூறுகள். அது என்னன்னா, கபம், வாதம், பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கபம் அப்படின்றது சளி தொல்லை சம்பந்தப்பட்டது. இந்த வாசி பயிற்சியை தொடர்ந்து நம்ம மேற்கொள்வதன் மூலமாக நமது உடம்பில் இருக்கின்ற நச்சுத்தன்மைக்கு நிகரான இந்த கபமானது தொண்டைக்குழியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இது வாசி பயிற்சி செய்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நச்சு வந்து உடலில் இருந்து வெளியேறி விட்டது. தொடர்ந்து இந்த பயிற்சியை நம்ம செய்யறதுனால இந்த உடம்பானது நல்ல காற்றை பெற்று இது நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த உடலானது பெறுகிறது. இந்த யோக நிலையை அடையும் போது நமக்கு முதுமை வாராமல் இளமை தன்மையுடனேயே அதிக நாள் உயிரோடு வாழக்கூடிய, ஏன் மரணத்தையே தள்ளி போடக்கூடிய ஒரு பயிற்சியை, இந்த கலையை இந்த பயிற்சியின் மூலமாக நாம் பெற முடியும் என்பதுதான் இந்த கதையினுடைய கருப்பொருள். எனவே மதங்கள் அனைத்தும், மதங்களில் கூறப்படுகின்ற கதைகளில் அனைத்தும் ஒரு வாழ்வியல் நெறிமுறைகள் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நன்றி.